அக்கா ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன் கிடைக்கல பின் அடைச்சிட்டு வந்து நிக்கிறேன் சித்தி திட்டுவா ஐயோ அசடி அசடி ஆமா குழந்தை எங்கடி அதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல அதுல என் குழந்தையும் நடிக்குது என்னவா நடிக்குது பிரேம்நசி குட்டி பிரேம்நசிரா நடிக்குது கெட்டனா இந்த பொழப்பு நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கக்கா அதுக்கப்புறம் தான் இந்த பொழப்பு என்ன நின்ற குஞ்ச கரஞ்சு கரஞ்சு மனுஷன் ஜீவன் நசிப்பிச்சல்லோ இ கிளாப் சத்தம் கேட்டா மதி இந்த ஒரு அலட்சி பிடிச்சது பிடிச்சோ நீ போய்க்கோடா மேலடா எங்கக்கா சேர வேண்டிய இடத்துக்குதான் அக்கா வா சொல்றேன் என்ன இதெல்லாம் யாரும் நானே யாருனே முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க யாரு இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரி சரி தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும் அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் முதல்ல எழுந்துருமா ஆமா யாரு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவ எங்க ஊருக்காரி பாவம் ஆனாத ஒருத்த ஏமாத்திட்டான் கையில குழந்தை மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரும் தயவு தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும் இவ்வளவுதானே உன் பாரதி கப்பியில் இது எழுந்துறம்மா அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான் சுட்டு தள்ளிடலாம் ஐயோ அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா இவளே குழந்தை கையில வேற குழந்தைய சரி சரி உள்ள கூட்டிட்டு போ நான் உள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்
போறேன். ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. ஜோரவ, அதான் சொன்னே, கதாநாயகி நாயகனை தேடி வந்திருக்க. அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, பக்கி, வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதர்? ஆமா, மூணு முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல மூணு முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. மூணு முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிர்ல எப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீ யா மனசு தெரிஞ்சு அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. ஓகே, போட கண்ணா, போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போது, போப்பா. இதையும் போட்டுட்டா? ஏம்பா, நீயே ஜெயிச்சிருந்தா எப்படி? ஒரு ஆட்டம் விட்டு கொடுக்கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்கூடாது. தீப்பட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன். பேக்கெட்லயே தீப்பட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்பட்டி இருந்தா கூட என்ன சார்? அது எம்முனாலே அவனை தீப்பட்டி கேக்குறீங்க? அவன் தான் அவனை கேட்கக்கூடாது. நீ அவனை கேட்டா தப்பு இல்ல, கேட்கலாம். அவன் தான் போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறக்கி பிற தீப்பட்டி வச்சிருப்பான். ஒன்னு இருந்தா எடுத்துடலாம், எனக்கு வேணும். கடனை தீர்த்து உன்னை இங்கிருந்து அனுப்பணும், அதுக்காகத்தான். கடனா? ஆமா, அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் செத்துட்டுப்பியே, இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேல போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சியை முழுக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுற? செல்வி, 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 யாரவ? உன்னுடைய அம்மா மேனகா. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலை பாரு, போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அது நீ சொல்றதுதான் வேடிக்கை. என்ன, நீதான் எல்லா எல்லையும் தாண்டின்னு வந்தாச்சே. இல்லைன்னா
படகுல இருந்து விழுந்த உன் ஃப்ரெண்ட் சாகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? செல்வி, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா அது குறைய வழி உன்னை கொள்றதுதான். ஆனா உன்னை நான் வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா? ஓகே. ஏற்கனவே சிந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. சரியான வில்லன் முஞ்சி பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே? ஒருவேளை நான் வாசிச்ச ராகம் பிடிக்கலையே என்னமோ. தண்ணியில விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பாத்துக்கிட்டே இருந்திருப்பியா? நீ என்னை பழி வாங்கணும் நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா? ஏற்காடு ஏரி ரொம்ப ஃபேமஸ். இதே கரையில பல நாள் நான் வாக்கிங் போயிருக்கேன். ஆனா போட்ல போறது இதான் முதல் தடவை. ஏ, தண்ணினா பயமா? தண்ணியில எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொல்லிருக்கேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்படின்னா வாங்க திரும்பி போயிடலாம். பிரசாத் இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? பத்து பேரை வேணா காப்பாத்துவானே. ஏன் பிரசாத், உனக்கு நீஞ்சல் தெரியுமா? என்ன பிரசாத் பேசாம இருக்க? உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. தெரியும். போதும்பா, திரும்பி போயிடலாம். ஏன்பா போர் அடிக்குதா? செல்வி வேணா மௌத்தார்கன் வாசிக்க சொல்றேன். வேண்டாங்க ப்ளீஸ். மௌத்தார்கன் எடுத்துட்டு வரலீங்க? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ கம் ப்ளீஸ். என்னப்பா பிரசாத், வாட்ஸ் ராங் வித் யூ? ஒண்ணு இல்ல. நோ, இனிமையான இசை மேல உனக்கு வெறுப்புன்னா ஒண்ணு நீ கல்லா இருக்கணும், இல்ல உன் மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டுக்கு போறது. சொல்லு, உன் சக்திக்கு மேல கடன் வாங்கியிருக்கியா, இல்ல தகுதி இல்லாத பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியா? காதலிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னொருத்த மனைவி தவிர. சொல்லுப்பா, சால் பண்றோம். நீ பேச சொல்லுடி. செல்வி உனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? அதனால என்னங்க? பரவாயில்ல, அவகிட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டு போது, விட்டுடுங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செய்து சும்மா இருங்களேன். நோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
இல்லாட்டி இவன் பேசாம உட்கார்ந்திருக்கியே, அவரை காப்பாத்து பிரசாத். பாலாஜி தண்ணில மூழ்கி சாகிறத பாத்துக்கிட்டே கல்ல மாதிரி இருந்தியே, இன்னைக்கு அதே இடத்துல உங்க அப்பா என்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக பாலாஜி நீ சாகடிச்ச, என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவத்துக்காக உங்க அப்பாவே நீ சாகடிச்ச. உண்மையில ஆசைப்பட்ட அந்த ஆசைதான் என்ன வெறி பிடிச்ச மிருகமா மாத்திருச்சு. அன்னைக்கு பாலாஜி தண்ணில விழுந்து தத்தளிக்கும் போது பார்த்துட்டே சுபாரதிட்ட. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. நீ என் தாயான பிறகு உன் மேல எனக்கு ஆத்திரம் உண்ட தவிர ஆசை இல்லை. மகனிட்ட படிக்க நான் நினைச்சதே இல்லை. செல்வி என்ன நம்பு, உண்மையாவே அப்பாவை என்னால காப்பாத்த முடியல. இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன். ஆமா, பிரசாத் எங்க ஓடுறான்? வீட்டுக்கு தான், போலீஸ்க்கு போன் பண்ண போறான். செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அதை நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டமா? உனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேன்.
தண்டனையை நீயே நிறைவேற்றுகிற தைரியம் உனக்கு இல்ல. நீ ஒரு கோழை. பரவாயில்ல, நானே நிறைவேற்றுறேன். மகனே ஆனாலும் தவறு செஞ்சவனை தண்டிச்ச பெருமை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கோ. அம்மாவை நினைச்சுக்கோ. எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக நீங்க கொலையாளி ஆக வேண்டாம். அதை நானே செஞ்சுக்கிறேன். அவனை நிறுத்துங்க. என்ன அப்படியே பேசாம இருக்கீங்க? என்ன அப்படியே நிக்கிறீங்க? அவன் கார் எடுத்துட்டு வேகமா போறான். அதனாலேயே சொல்றேன், ரெண்டு பேருக்குமே ஆபத்து இல்லை. என்னாச்சும் தற்கொலை? என் குழந்தைய பார்த்ததும். உன் குழந்தையா? அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பாங்க? எல்லாம் முடிஞ்சப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் பிரசாத், மேனகா கழுத்துல மூணு முடிச்சு போட்டுற வேண்டியதானே? மூணு முடிச்சா? தம்பி, என் கணக்கு என்னாச்சு? மூணு முடிச்சு கணக்கு தீந்துடா. அப்ப சரி, நான் இதா விட்டுறேன். சரி, அப்புறம் நான் எப்ப வரட்டும்? இனிமே வரவே வேண்டாம். பிரசாத், என்னப்பா, யாரோட பேரை?